வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட இன்டர்வியூ, அர்ச்சனா அவங்க தங்கச்சிக்குள்ள ஒரு இன்டர்வியூ வீடியோ ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து பிக் பாஸ் கான்டஸ்டன்ஸோட அப்டேட்ஸை பார்த்துடலாம் கைஸ். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அர்ச்சனா மற்றும் தங்கச்சியோட காம்போ வந்து வீட்டுக்குள்ளேயே செம வைரலாக இருந்தது, ஸோ வேற லெவலாக இருந்தது. பட் செம்ம ஃபன் ஃபீல்டு, சூப்பரான இன்டர்வியூவாக இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் மொதல் கேள்வியே அல்டிமேட்டுங்க. ஸோ அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு என்ன கண்டிஷன் போடுவீங்க, மூணு விஷயங்களை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தரமான ரீப்ளைங்க. அர்ச்சனா தீஸ்வரியை விட நீலாம்பரி இன்னும் சூப்பரா படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீலாம்பரினா என்ன, வில்லி? கல்யாணம் பண்ணா வில்லி மாதிரி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மீன் பண்ணாங்க. கடைசியில வந்து அது அப்படி இல்லைங்க, நீலாம்பரி மாதிரி அன்கண்டிஷனல் லவ் கொடுப்பாங்க அக்கா அப்படின்ற மாதிரி வேற லெவலா ஒரு ஆங்கிளை எப்படிமா யோசிக்கிற நீ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா சாப்பாடு காலில் செய்ய சொன்னா காலில் ஆரம்பிச்சா நைட்டு தான் செஞ்சு முடிப்பா, சாப்பாடு செய்யறதுல நிறைய வேலை வாங்குவா, இந்த மாதிரிலாம் செய்வா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அதான் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பார்த்திருந்தோமே. அர்ச்சனா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் இதுவா ஸ்லோவா செய்வாங்க, ஆனா செய்வாங்க ஆனா ஸ்லோவா செய்வாங்க அந்த கேட்டகரியில பண்ணுவாங்க. பட் சின்ன சின்ன டார்ச்சர், சின்ன சின்ன வெறுப்பெத்துறது, ஃபன் பண்றது, இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் வந்து நான் எப்ப வேணாலும் வீட்டுக்கு வருவேன், என் அக்காவை கூப்பிட்டு போவேன், அதுக்கெல்லாம் நீங்க அலோவ் பண்ணிடணும், அப்படியாப்பட்ட மாப்பிள்ள இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மூணு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. நல்லதமா இருக்குதே, சூப்பரா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. இது ஒரு பக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா தேங்க்ஸ், அர்ச்சனா கிட்ட ஒரு தேங்க்ஸ், ஒரு சாரி யாருகிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. குறிப்பா அந்த தேங்க்ஸ் வந்து ஆர்ஜே பிராவோக்கு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப கரெக்டான பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்கன்றத நானும் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு பக்கம் அர்ச்சனா வந்து எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிக்கும் போதும் சரி, அந்த ஒரு நம்பிக்கையா வந்து ஒரு பிரேஸ்லைட் கொடுத்தாரு பாத்தீங்களா, தோல் கொடுக்கல, பட் அந்த பிரேஸ்லைட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் சண்டை போட்டிருக்காங்க, அந்த எபிசோடு வேற லெவல் வெளியே ஹிட் ஆயிருக்கு, மிகப்பெரிய ஒரு வைரல் ஆயிருக்கு அந்த எபிசோடு. அதுக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப டவுனா இருக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ட் கொடுத்தது பிராவோ தான். பட் என்ன ஆச்சுன்னா அதை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப அந்த பிரேஸ்லெட் என்கிட்ட இல்ல, சோ வெளியே எங்கேயும் போகும்போது பாத்தீங்கன்னா அது மாட்டி அறந்து போயிருச்சு. சோ அந்த பிரேஸ்லெட்டை நான் எப்படி பாக்குறேன்னா, அது வந்தது என் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு அதோட வேலை முடிஞ்சிட்டு கிளம்பிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம பாத்துருந்தோம் வீட்டுக்குள்ள இருக்கும்போதே அந்த பிரேஸ்லெட்டை எந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க, எந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்றத நம்ம பாத்துருந்தோம். சோ வீட்டுக்கு வெளில வந்த வரையும் போயிட்டு இருந்தாங்க. சோ முழுக்க முழுக்க அந்த பிரேஸ்லெட் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஆர்ஜே பிராவுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கும் சொல்லிருக்கலாம். ஒரு பக்கம் அது இனிஷியல் டேஸ், ஆனா ஃபைனல் வீக்ல ஆர்ஜே பிராவோ போயிட்டு அர்ச்சனாக்கு சப்போர்ட்டா இருந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் பல பேருக்கு வருது, ஆர்ஜே பிராவுக்கு ஒரு பாசிட்டிவாவே அமைஞ்சிருந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னா. சோ அப்பயும் சரி, வெளியே வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் சரி, அர்ச்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா சப்போர்ட்டா இருந்தது ஆர்ஜே பிராவோ. அவருக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்றதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாரி. சாரி வந்து என்னன்னா, சாரி எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் சொல்லணும், ஏதோ ஒரு விதத்துல என்னால இப்படி சாரி வந்து ஏதோ ஒரு விதத்துல என்னால என் மேல பாசம் வச்சிருக்க கண்டஸ்டன்ஸ், என் மேல பாசம் வச்சிருக்காங்க ஆடியன்ஸ், ஏதோ ஒரு விதத்துல மத்தவங்களை ஏட்டர் பண்றதுக்கு காரணம் நான் ஆயிட்டேன், மத்த கண்டஸ்டன்ஸை ஏட் பண்றதுக்கு காரணமா நான் ஆயிட்டேன். சோ அந்த விதத்துல அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அவங்க என்னால ஒரு விதத்துல கஷ்டப்படுறாங்களேன்றது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. சோ எல்லாமே இந்த ஷோவை பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க, இந்த ஷோ இது ஒரு ஷோவா மட்டும் பாத்துருங்க. அந்த ஷோவை தாண்டி வெளியே வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, இதை பத்தி நீங்க இது பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்டா அவங்க ஃபேன்ஸும் வச்சிருக்காங்க. சோ அர்ச்சனாவை ஏன் மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா இந்த மாதிரி குவாலிட்டிஸ் தாங்க. சோ வருத்தப்படுறாங்க, என்னால ஏதோ ஒரு விதத்துல பாதிச்சு இருக்கு அப்படின்ற மாதிரி, இதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்றாங்களே, அதனாலதான் பல பேரை அர்ச்சனா கவர்ந்து இருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இது ஒரு பக்கம் அர்ச்சனாவோட பதில்கள். இன்னொரு பக்கம் அர்ச்சனாவோட தங்கச்சியோட பதில்கள் என்னன்னா, சாரி வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் வந்து யாருக்குன்னா கண்டிப்பா விசித்ரா மேமுக்கு தான் சொல்லணும். வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அர்ச்சனா வந்து அழுதுட்டே இருக்கும் போது விசித்ரா மேம் மட்டும் அந்த பில்லர் மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் ஆகலனா அர்ச்சனா இந்நேரம் வீட்டுக்கு வெளில வந்திருப்பா, இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கவே மாட்டா. அந்த ஒரு சப்போர்ட்டா இனிஷியல் புஷ்ஷா இருந்தது முழுக்க முழுக்க விசித்ரா மேம் தான் காரணம். அதை யாரா இருந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க, நான் விசித்ரா மேமுக்கு தான் நன்றி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாரி வந்து நான் யாருக்குமே சொல்ல மாட்டேங்க, சாரி எல்லாம் நான் யாருக்குமே சொல்லணும் விரும்பல, அப்படி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பிரதீப் அண்ணாக்கு வேணா நான் சாரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி பிரதீப் அண்ணாவோட இஷ்யூவை பத்தி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். அதுல குறிப்பா வந்து அர்ச்சனா வந்து அர்ச்சனா மற்றும் அவங்களோட தங்கச்சியோட ரிலேஷன்ஷிப் வந்து விசித்ரா மேம் ஒரு வீடியோ ஃபினாலே வீக்கு முந்தின வீக்கு வந்து ஒரு வைரல் ஆகும்ல, உன் தங்கச்சி நீ இப்படி பிஹேவ் பண்ணிருக்கூடாது, உன் தங்கச்சி இப்படி ட்ரீட் பண்ணிருக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கும்ல.
சோ அத பார்த்த உடனே எனக்கு என்னன்னா, அர்ச்சனா வந்து என் மேல அன்பு காட்டுற விதமே இதுதாங்க. நாங்க ரெண்டு பேரும் வந்து எலியும் பூனியுமா தான் இருக்கும், டாமஞ்சேரி மாதிரி தான் இருப்போம். அவ என் மேல அன்பு காட்டுறது இப்படிதான் இருக்கும். அது எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் இதுவா இருந்தாலுமே அது எனக்கு பிடிக்குங்க. அது என்ன ஆனாலும் அது மாற போறதுல எங்களோட லவ் சைன் இதுதான். அவ எவ்வளவோ பண்ணாலும் அவதான் எனக்கு அவதான் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி அவங்களோட அன்பை வெளிப்பட்டதும் சரி, பல இன்சிடென்ட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா வந்து சின்ன வயசுல பவுடர் எடுத்து வாயில போட்டு, சோ அந்த சின்ன வயசுல வந்து அவ வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அன்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஃபீல் பண்ணதா இருக்கட்டும், அர்ச்சனா இவங்க என்ன பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஃபன்னாவும் கியூட்டாவா இருந்தது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீலிங்கா இருந்தது. பட் அது கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இப்படிலாம் அர்ச்சனா பண்ணிருக்காங்களா, அர்ச்சனா ஒரு தங்கச்சி இப்படிலாம் பிஹேவ் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி வேற லெவலா இருந்தது. இது ஒரு பக்கம். அடுத்த செக்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா, ரெட் கார்டு, எல்லோ கார்டு மற்றும் கிரீன் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்டா ஒரு 7-8 கேள்விகள் வச்சிருந்தாங்க. சோ அதுல வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி, சொசைட்டில என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுல, அதை பேஸ் பண்ணி இதுக்கு நீங்க என்ன கார்டு, ரெட்டுனா இது, எல்லோனா வாணி, கிரீன்னா ஓகே அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. குறிப்பா வந்து சொசைட்டில நடக்கிற விஷயங்கள்லாம் அதுக்கு அர்ச்சனை சூப்பரா பதில் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஏட்டஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றீங்கன்னா, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அர்ச்சனா யாருன்றதை, இந்த டைட்டில் வின் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அர்ச்சனா யாருன்றது நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அதுக்கு என்ன பண்றதுன்றதை வெயிட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஒரு பதிலடி சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், குறிப்பா நெகட்டிவ் கமெண்ட்ஸ், சோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்குலாம் ஒரு வார்னிங் கொடுக்கணும். ஏன்னா அவனே தைரியமே இல்லாம ஒரு ஃபேக் ஐடியில உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். தைரியமா ஒருத்தன் பேசணும்னு நினைக்கிறான், தைரியமா வந்து கமெண்ட் பண்ணனா தைரியமா வந்து பேசுவான். அவனே தைரியம் இல்லாத தான் பின்னாடி உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கே வேற வேலை இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா தானுங்க, ஒரு விஷயத்த நம்ம தைரியமா பேசணும்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசணும், இந்த மாதிரி வந்து பேசணும். சில பேர் வந்து சரி நம்மளும் போடுவோம் கமெண்ட்ன்றதுக்காக, மத்தவங்களை வெறுப்பேத்தணும்ன்றதுக்காகவே பண்ணணும். இதே ஒரு பொழப்பாவும் பல பேர் வச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி பல பேர் எனக்கும் நடக்குது, எனக்கும் ஃபேஸ்புக்ல போடுவாங்க, வீடியோ போட்டாலே கமெண்ட் வரும். ஆனா நான் அதை வந்து மைண்டே பண்ணிக்கிறது இல்லை. நீ பாட்டுமே இதுதான் வேலை, எல்லா வீடியோக்கும் ஒருத்தர் பாருங்க, எல்லா வீடியோ போட்டாலும் கமெண்ட் போடுறதே முறவழி. அந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறதோ பாக்காததோ அது தெரியல, ஆனா வீடியோ போட்டாவே கமெண்ட் போடணும்னு இருந்தா அவங்க எல்லாம் நம்ம என்ன சொல்றது. சோ சிம்பிளா இக்னோர் பண்ணிட்டு அவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல. சோ இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருப்பாங்க, இதை பத்தி தான் போட்டுட்டு இருக்கணும்ன்றத மாதிரி காத்துட்டு இருப்பாங்க போல, எப்படா வீடியோ போடுவான் அப்படின்ற மாதிரி அவங்களே காத்துட்டு இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் நீங்க மைண்டும் பண்ணக்கூடாது, கண்டுக்கவும் கூடாது, விட்டுட்டு கம்முன்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அர்ச்சனா பிபி போகிறதுக்கு சோ உறுதுணையா நின்னதே அவங்க தங்கச்சி தான் அப்படின்ற மாதிரி அந்த இன்சிடென்ட சொன்னாங்க. குறிப்பா வந்து நான் வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி அனுப்பினேன், அதனாலதான் இந்த டைட்டிலே வந்திருக்கு. நான் சொன்னேன் அர்ச்சனா டைட்டில் அடிப்பா நீ பாருங்க அப்படின்னு சொன்னேன், அதுக்கேத்த மாதிரி நடந்திருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு விஷயமும் தோண ஆரம்பிச்சிச்சு, சரி உள்ள போயிட்டு பயங்கரமா பண்றா சூப்பரா பண்றா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, ஆனா பணப்பட்டி எடுப்பான்றது எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. இவளோட பிஹேவியர்ஸ் இதெல்லாம் பாக்கும்போது பணப்பட்டி வச்சா தூக்கிடுவான்ற மாதிரி எனக்கு என்ன வந்துருச்சு, உள்ள போயிட்டு பணப்பட்டிய துணிப்பட்டியை தவிர நீ வறந்த பொட்டியை கூட எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், அதுவே எனக்கு இதுவா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதா இருந்தாலும் ஃபினாலே வரையும் வா, அதுக்கப்புறம் மக்கள் டிசைட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அர்ச்சனா வேற கவுண்டர் அந்த இடத்துல அவ ஒரே சீன்ல வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டா, அந்த ஒரு சீனால தான் இவ்வளவு இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரிமா டைட்டில் ஜெயிச்சிட்ட, வரப்போற கார் மட்டும் எனக்கு கொடுத்துரு, நான் சொல்லலன்னா நீ வெளியே வந்திருப்ப, காரும் கிடைச்சிருக்க எதுவும் கிடைச்சிருக்காது, என்னால தானே கிடைச்சது, எனக்கு அதுல ஒரு பங்கு வேணும்ன்ற மாதிரி அர்ச்சனாவோட காரை வேற கேட்டிருந்தாங்க. வேற லெவல் பண்றீங்கம்மா நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருந்தது. பைனலா வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா ரெக்வஸ்ட், இந்த ஷோவை வச்சு கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, அவங்களை வெளியே வந்து நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், நல்லா தான் பேசிட்டு இருக்கோம், சோ இதனால அவங்க ஒரு சில விஷயங்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஷோ மூலியமா நீங்க என்டர்டெயின் ஆயிருக்கீங்க, 3 மாசம் அழுது இருக்கீங்க, சந்தோஷப்பட்டிருக்கீங்க, கோவப்பட்டிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, அந்தந்த கேரக்டர் அவங்க பண்ணலன்னா இந்த அளவுக்கு ஷோக்கு ரீச்சும் கிடைச்சிருக்காது, நீங்களும் இப்படி பாத்துருக்க மாட்டீங்க, ஷோ முடிஞ்சு போச்சு, இதை விட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்டா வச்சிருக்காங்க. சோ எல்லாரும் பார்த்து புரிஞ்சுங்க, எது பேசணுமோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க, மூவ் ஆன் ஆகிறது. எனக்கு என்னன்னா இதெல்லாம் சொன்னது ஓகே அர்ச்சனா ஷோ ஷோவா பாருங்கட்டு, ஆனா அந்த ஷோல நடந்த விஷயங்களை வெளியே வந்து மாற்றாம இன்னும் சில பேர் அப்படி இருக்காங்களே, அவங்கள பார்த்தாதான் கேள்வி கேட்க தோணுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது மக்களே. ஏன்னா வெளியே ஷோ முடிஞ்சிச்சு, ஆனா நீங்க ஷோல பண்ண தப்ப வந்து வெளியே வந்து ரியலைஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதான் என்னோட கேள்வி மக்களே. இது ஒரு பக்கம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் பத்தி நிறைய அப்டேட் இல்ல, ஜோவிகா மட்டும் அந்த ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சுல யூடியூப்ல, அவங்களோட சாங் இப்போ ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இருக்கு, அதை பேஸ் பண்ணி நிறைய ரீல்ஸா போட்டுட்டு இருக்காங்க, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மணிச்சந்திரா இங்க பெங்களூர்ல விசிட் ஆயிட்டு அவருடைய போட்டோஸ் ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. இதுதான் கிடைச்ச ரீசன்ட் அப்டேட்ஸ். சோ நாளை வீடியோல நாளைக்கான அப்டேட்ஸ் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.